சித்ரா வந்து உண்மையாக வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்கள் கூட வந்துட்டு நான் சித்ரா நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பழகியிருக்கோம். நிறைய ஆரம்ப கட்டத்துலேருந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் வந்து டிவி ஷோஸ் வந்து பெரிய பெரிய ஃபாரின் ப்ரோக்ராம்லேருந்து நான் பார்த்துருக்கோம். சித்ரா வந்து தற்கொலை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அது ஏன்னா கிடையாது, நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக அந்த பொண்ணு வந்து இது தற்கொலைன்னு நம்ம முதல்ல அவங்க மேலே பழி போடக்கூடாது. தற்கொலை அவையங்க அவளை கொலை பண்ணிக்க போகிறான். அது தற்கொலைங்கிறதெல்லாம் நம்மளே பேசக்கூடாது. நீங்கள் எல்லாருமே வந்து அது தற்கொலைன்னு போடுறத முதல்ல நிறுத்துங்க. இல்லை எல்லா அந்த மாதிரி வீக்கான பொண்ணே கிடையாது. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க போய் ஒரு ஹோட்டலில் போய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், யாராக இருந்தாலும் அப்படி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பண்ண நினைப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு இடம் பண்ண வந்தாங்க. நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் ஒரு ரூமில் இருக்கும்போது அது நடந்திருக்கு. அது எப்படி ஒரு ஷூட்டிங் முடிச்சுமோ ஜாலியாக இருந்த பொண்ணு வந்துட்டு யாருனா ஒருத்தர் அப்படி பண்ணணும் நினச்சா கூட தற்கொலை நினச்சா கூட 2 வாரம் யோசிப்பாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கும், அதுக்கிட்ட ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கோம் இல்லை 1 மாதம் போயிட்டுருக்கோம். இப்படி யோசிச்சு தான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தான் பண்ணுவாங்க தவிர, ஜாலியாக ஷோலாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து சொல்லலாம், ஆனால் இது உண்மையாலாம் இருக்காது. இதை வந்து எல்லாருமே சேர்ந்து மக்கள் எல்லாருமே வந்து இது என்னென்னு வந்து தெரியப்படுத்தணும், பவுசில் கொடுத்தாகணும். யூனியன் கேட்கணும், அதில் சின்னத்திரை நடிகர் சங்கம்னு எதுக்கு இருக்குது. யூனியன் முதல்ல இதுக்கு அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கூட்டமைப்பில் இருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து எவ்வளோ மிஸ்டீரியஸாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஒரு பேருக்காக வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுங்க. ஏன்னா வந்து சித்ராவுக்கு வந்துட்டு சைக்காலஜியாக நிறைய விஷயம் தெரியும். சைக்காலஜி தெரியும் அவளுக்கு. யாரா டிப்ரெஷனாக கூட அவள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து கவுன்சிலிங் கொடுப்பாள். அதுதான் எப்படிலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அவள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் கலந்து போயிருந்து கலந்துக்க முடியல. இல்லை முதா இதில் நான் இன்னொன்றில் பண்ண போகிறேன், பெரிய விஷயமே இல்லைன்னா மறுபடியும் அதே ஷோவில் வந்து அதே ஜோடி நம்பர் ஒரு டான்ஸ் ஷோவில் வந்துட்டு அவள் வின் பண்ணால் அந்தளவுக்கு வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் தான். இத்தனை வருஷம் எவ்வளோ டிப்ரெஷன் தாங்கி எவ்வளோ வந்துட்டு போகிறோம், இப்போ நல்ல பீக்கில் இருக்கா, நல்லா வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு அவங்க அதுமாதிரி பண்ணணும், அதெல்லாம் உண்மை கிடையாது. மற்றவங்கன்னா அப்படி சொல்லலாம், அதெல்லாம் 100% கிடையாது. அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டோம் நாங்கள். இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரிங்க, செய்யப்பட்டார் அப்படின்னா அவருடைய உடம்பில் காயம் இருக்கா? இப்போ இவங்க உடம்புல இருக்க காயம் அவங்களுடைய நடத்திலேயே இருக்கு. இல்லை அதுதான் நீங்கள் யோசிக்கணும். இல்லை இல்லை அது அது வந்து செல்ஃபாக இல்லை இல்லை அது செல்ஃபாக இருங்க. அது அது செல்ஃபாக வந்து அவங்க ஒரு வேளை கயிறை வந்து லூஸ் பண்ண நினைக்கும் போது வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை பார்த்து ஒரு நிமிஷம், நீங்கள் ப்ரெஸ்ஸாக இல்லை பப்ளிக்காக தவிர்த்து ஒரு பிரச்சனை போது அந்த 1 செகண்ட் 1 நிமிஷத்தை யோசிச்சு யாரா தற்கொலை பண்ணிப்பாங்களா? இல்ல இல்ல கேக்குறேன், அதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி அவங்க ஷோ போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 2 ஷோ நீங்க ஜாலியாக பண்ணிட்டு ஃப்ரீ மைண்டா இருக்கும் போது 1.5 மணிக்கு டிப்ரெஸ் ஆகி டக்குன்னு தூக்க மாட்டேன். 1.5 மணிக்கு வந்து சினிமால தான் பல கோணங்கள்ல இது நடக்குது சார். இல்ல அவங்க இன்னொரு கேட்டுங்க, அவங்க தற்கொலை தான் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லல. அவங்க யாருன்னா வந்து மர்டர் பண்ணிட்டுப்பாங்க நாங்க சொல்ல, அதை தான் விசாரிச்சு சொல்கிறோம். அதை கரெக்டாக இது பண்ணோம். ஏன்னா இது மாதிரி சபர்னான்ற பொண்ணுக்கு இந்த மாதிரி விசிட்டு வந்து சபர்னான்ற பொண்ணுக்கு இந்த மாதிரி விசிட்டு வந்து அது தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சது விசாரணை தான். ஹஸ்பண்டை வந்து சார் முடிஞ்சிருச்சு. போலீஸுடைய வலையில வச்சிருக்காங்க. முன்னுக்கு பின் முரணா தகவல் சொல்றாரு. அதன் காரணமா போலீஸுடைய அவங்களுடைய வலையில தான் இருக்கிறாரு. அதேதான் நாங்களும் சொல்றோம், எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. என்னன்னா இவங்களுடைய போன்ல இருந்து ரீஸ்டோர் பண்றாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க டெலீட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு உதவியாளர் யாரோ வந்திருக்காங்க போல. இவங்களுடைய ஒரு விஷயம் என்ன டெலீட் பண்ணாலும் ரெக்கார்டிங்ல எல்லாமே இருக்கு. ரீஸ்டோர் பண்றதுக்கு 10 டேஸ் ஆகும். போன்ல வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு 10 டேஸ் ஆகும். அதனால இந்த போனை வந்து சைபர் கிரைம் ஆய்வு பண்றாங்க. இப்போ அந்த ஆய்வு பண்றத பட்சத்துல நீங்க எந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நீங்க எழுப்புறீங்க? இவ்வளவு பண்றாங்க போலீஸ், நீங்க எந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நீங்க வந்து முன்னிக்கிறீங்க? ரொம்ப அழகான ஒரு விஷயங்க நீங்க சொன்ன.
சொன்னது எல்லாமே நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். அதாவது உண்மையாலுமே வந்து அவங்க வந்து தற்கொலை 5 வருஷம் முன்னாடியே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எந்த ஷோவும் இல்லை. ஷோவே இல்லைன்னும் போது டிவியில் பெருசாக பண்ணல, வேறு ஒரு சேனலில் பண்ணாங்க, அதுலேருந்து வந்துட்டாங்க. எந்த ஷோவும் இல்லை, ஈவெண்ட் எதுவும் கிடையாது. அப்புறம் பயங்கர டென்ஷன் இருந்தாங்க. அப்போ இது பண்ணும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்தாங்க. ஒன்றும் நம்ம தான் ஈஸியாக பண்ணிடலாம், அதான் பிரச்சனை இல்லை. ஒரு பயங்கரமாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ப்ரோக்ராம் இல்லை, அமௌண்ட் இல்லை, இது மாதிரி இல்லை பிரச்சனை இருக்கும்போது, பயங்கர டிஃப்ரென்ஸ் ஆகும்போது, அப்போ பண்ணால் கூட பரவாயில்ல, நல்லா ஒரு ரீச் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எல்லா இதுவும் அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஷோ முடிச்சுட்டு போயிட்டு திடீர்னு நல்லா இருக்கும்போது, பீக்கில் இருக்கும்போது எல்லாமே ஓகே ஓகேன்னு போது திடீர்னு போயிட்டு இது பண்ணி மாட்டாங்களே யாருமே. யாராக இருந்தாலும் பர்சனலாக யாரும் பண்ணிக்க மாட்டாங்களே. ஏதோ ஒரு வருஷம் ஓடுது இந்த விஷயம், இல்லை லவ் ஃபெயிலியர், ஏதோ ஒரு விஷயம் தான் பரவாயில்ல. எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாம் நடந்துடும் போது கூலாக போயிட்டு ஜோலி ஷோலாம் ஜாலியாக பண்ணிட்டு அப்படியே போயிடலாம், அந்த மைண்டே வராது. அதுவும் அப்படி நினச்சாலும் அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஒரு ஹோட்டலில் போயிட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தா யாருமே வந்து ஒரு ஹோட்டலில் போய் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டிலே இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே வந்து பிரச்சனை ஆகிதான் அவங்க காரில் ஏறினாங்க. காரில் இருந்து காவல்துறை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவ கான்ஃபிடன்ட் ஆளு, ரெண்டாவது சைக்காலஜி அவர் தெரியும் ஓகேங்களா. ரெண்டாவது இப்போ பீக்கில் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை எந்த டிப்ரெஸ் எந்த இந்த கடன் பிரச்சனையோ இந்த இது பண்ணுறாங்க அப்படியா, எந்த ஒரு டச்சும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்போ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய ஃபாரின் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணிக்கோம், டிவி ஷோ பண்ணிக்கோ, ஒரு தூரம் பேசிக்கிறோம், பழகிறோம். அதனால ஒரு ஒருத்தர் கேரக்டர் எனக்கு தெரியும், மற்றவங்க தெரியாது இல்லையா. அதனால அந்த அடிப்படையை தான் சொல்கிறேன், அவங்க அந்த மாதிரி பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. நிறைய தோழிக்கிட்ட யார்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில கடன் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருவான்மூரில் வீடு வாங்கினதும் சரி, இல்லை ஜனவரி மாதம் கல்யாணம் வைக்கிறதுலேயும் சரி, அது ஒரு சில கடன்கள்லாம் இருக்குது, இது எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்களுடைய இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, டிப்ரெஸ்ஸாக இருந்திருக்கான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிப்ரெஸ் வேறு, கடன் பிரச்சனை வேறு. கடன் பிரச்சனையால் அவங்க டிப்ரெஸ் வந்துட மாட்டாங்க, வேறு ஒரு பிரச்சனையாக இருந்திருப்பாங்க. ஆனால் சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தகவல் வந்திருக்கும், இது ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, டிப்ரெஸ் இருக்குது, ஆனால் கடன் பிரச்சனை வேறு, டிப்ரெஸ் வேறு விஷயத்தால் இருக்கலாம். அப்படி இருக்கால் வந்து ஷோ பண்ணிட்டு அன்னைக்கு போய் தற்கொலை பண்ணிக்க அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கிற வீட்லேயே கூட அவங்க இது பண்ணிக்கலாம், ஷோ போயிட்டு நமக்கு பிரச்சனை இருக்கும், பயங்கர டிப்ரெஸ் இருக்குன்னா வெளியில் போய் ப்ரோக்ராம் பண்ணால் அந்த மைண்டே வராது, அங்கே போய் ஜாலியாக ஆக்ட் பண்ண முடியாது. டிவியில் ஒரு பிரச்சனை திட்டாங்கன்னா அங்கே வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்கும்போது இங்கே வந்து ப்ரோக்ராமுக்கே போக முடியாது. அவரோட டிப்ரெஸ் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க தற்கொலை பண்ணியா அது கிடைக்காது. ரெண்டாவது அவங்க வீட்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை சேனலில் கிட்டே சொல்லியிருக்கலாம், ஹோட்டலில் போயிட்டு கூலாக இருந்துட்டு டக்குன்னு போயிடலாம், அது வாய்ப்பே இல்லை. யாரும் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை இதை தாண்டி அந்த பொண்ணு முடிச்சு அவுக்கணும் அப்படின்னா இந்த விசரா ரிப்போர்ட்னு ஒன்று வரும் சார், அந்த விசரா ரிப்போர்ட்டை தான் தெரிய வரும். அது வந்து 3 நாளுக்கு 4 நாள் ஆகும், அந்த ரிசல்ட் வந்து தெரிய வரணும். அதில் தான் வந்து உண்மையான நிலவரம் என்னென்ன தெரிய வரும். ஆர்டிஓ என்கொயரி போட்டிருக்காங்க, அந்த என்கொயரியில் அவங்க கொடுக்குற ரிசல்ட் படி தான் என்ன எதுவும் தெரிய வரும். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து போலீஸுடைய வலையில் தான் இருக்கிறாரு. திருக்குப்பிடி விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு. இன்னொரு நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் டிக்ளேர் பண்ணுறோம், அந்த பொண்ணு வந்து தற்கொலை செஞ்சதுக்கு அளவுக்கு கோலை கிடையாது, அது ஒன்று தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு செஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு காரணம் யார், அதுக்கான விஷயம் என்னங்கிறத முழுமையாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நீட்டாக பண்ணுறாங்க, அது வந்து இப்போது ரூட்டல் சூசைட் அப்படின்னா கூட யார் காரணம் சொல்லிட்டு அவங்க விரிவாக விசாரிக்கிறாங்க. பிரதர் ஆனால் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, அது கரெக்ட் தான். ஆனால் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு வந்து ஆகணுங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று அதுதான் முன்னாடி சபர்னாக்கும் இந்த பிரச்சனை வந்துக்கு, அவங்க பர்சனல் எப்படிலாம் சபர்னா அப்படி இப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சுது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசிக்கல, என்ன ஆச்சு ஏதாச்சும் கிடையாது. அதாவது எல்லாரும் என்ன நினச்சிருக்கானா, ஒரு விஷயம் நடக்கும், அந்த ஒரு வாரம் பரபரப்பாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து சொல்லிட்டு எல்லாருமே எல்லா செயலும் சாதம் சிம்பிளாக விட்டுறாங்க. அப்படி இல்லாமல் இது வந்து இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் இதை திரும்ப விடாமல் இதை அடிக்கடிக்கு இதை பற்றி பேசி இதை ஏதாவது கிளியரான ஒரு முடிவு வரணும். பிரஸ் மீடியா தான் கொண்டு வரணும் இதை முன்னாடி. ஏன்னா இந்த சின்னத்திரையில் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே பிரஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த உண்மையை விஷயம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னத்திரையும் கிடையாது, இல்லை இல்லை எல்லா துறையிலும் நடக்குது. எங்கே சம்மந்தப்பட்ட ஆளுங்க சின்னத்திரையில் இருக்காங்க, அதனால நாங்கள் அதை பேசுகிறோம். இதுதான் உண்மை.